இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் பார்த்தீங்களா? அதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா? நோ க்வெஸ்சன்ஸ். அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? இன்றைக்கி எக்லிப்ஸில் போயிட்டு அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அதிலிருந்து ஒவ்வொரு இன்புட்ஸ் எடுத்துகிட்டே வரப்போகிறோம், என்ன வரப்போகிறோம் அப்படிங்கிறது சொல்கிறேன். சரியா? முதல்ல நம்பர்ஸ் எல்லாம் ப்ரிண்ட் பண்ணணும், இதுதான் நம்ம வேலை. இப்போ இஃப்லேருந்து எடுத்துகிட்டு போய் அடுத்த நம்பர்ஸ் எல்லாம் ப்ரிண்ட் பண்ணணும். என்ன ப்ரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இதெல்லாம் எடுத்து விட்டுறேன். இதில் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ என்னென்ன பண்ண போகிறோம், எனக்கு வந்து முதல் 1, 2, 3, 4, 5 இப்படி 5 நம்பர் ப்ரிண்ட் பண்ணணும். அப்போ 1, 2, 3, 4, 5 5 நம்பர் ப்ரிண்ட் பண்ணணும்னா எப்படி ப்ரிண்ட் பண்ணலாம்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் ஆஃப் 1, சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் ஆஃப் 2. ஓகே, 5 நம்பர் எதுக்கு? ஒரே நம்பர் 5 தடவை ப்ரிண்ட் பண்ணணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் ஆஃப் ஹாய் அப்படின்னு நீங்கள் 5 தடவை ப்ரிண்ட் பண்ணணும். அவ்வளோதான். என்ன பண்ணுவீங்க? எப்படியோ எழுதிக்கலாம். இதில் எந்த தப்பும் இல்லை. இப்படி ப்ரோக்ராம் எழுதுறதுல எந்த தப்பும் இல்லை. ப்ரிண்ட்டோ இல்லை ப்ரிண்ட்டலனோ நீங்கள் இதில் தாராளமாக கொடுத்துக்கலாம். ப்ரிண்ட்டலன் கொடுத்துட்டு இதையே நான் 5 தடவை இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா 5 தடவை ஹாய்னு அவுட்புட் வந்துடும். எந்த தப்புமே இதில் இல்லை. 5 தடவை ஹாய் கேட்டீங்க, 5 தடவை ஹாய்னு ப்ரிண்ட் பண்ணியாச்சு. ஆனால் இப்படி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? ப்ரோக்ராமிங் நம்ம ஏன் கற்றுக்க வந்தோம்? ப்ரோக்ராமிங் மேனுவலாக பண்ணுற எஃபர்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு தான் ப்ரோக்ராமிங் வந்தோம். அப்போது இப்படி பண்ணுறது மேனுவல் எஃபர்ட் மாதிரியே இருக்குது. 5 தடவை காப்பி பேஸ்ட் பண்ணுறதுங்கிறது மேனுவல் எஃபர்ட். மேனுவல் எஃபர்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு தான் ப்ரோக்ராமிங் வந்தோம். திரும்பவும் மேனுவல் எஃபர்ட்டுக்கு போகக்கூடாது. அது எந்த லாங்குவேஜ் நீங்கள் ப்ரோக்ராமிங் படித்தாலும் நீங்கள் படித்த ப்ரோக்ராமிங்க்கு எதிரானது. ப்ரோக்ராமிங் படிக்கிறதே எஃபர்ட்டை கம்மி பண்ணி, மேனுவல் எஃபர்ட்டை கம்மி பண்ணி, ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு தான். அப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இல்லையே, இதில் எனக்கு ரொம்ப ஸ்பீடெல்லாம் ஆகலையே, ஜஸ்ட் ஒரு தடவை எழுதிட்டு காப்பி பேஸ்ட் தானே பண்ணேன். கரெக்டு தான். ஆனால் ப்ரோக்ராமிங்கிறத எப்போவுமே எப்படி இமேஜின் பண்ணணும்? எப்போவுமே 5 தடவைக்கு 10 தடவைக்கு பண்ணக்கூடாது. ப்ரோக்ராமிங்கிறதே மைக்ரோ லெவல்லேருந்து மேக்ரோ லெவல் வரைக்கும் நீங்கள் இமேஜின் பண்ணணும். 5 தடவைக்கும் என்னோடய ப்ரோக்ராம் வேலை செய்யணும். 5000 தடவை கேட்டாலும் என்னோடய ப்ரோக்ராம் வேலை செய்யணும். 5 தடவைக்கு என்கிட்ட ப்ரோக்ராம் இருக்குது, ஓகே, ஹாப்பி. இதுவே 5000 தடவை ஹாப்பிங்கிறதுக்கு ஹாய்னு ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட ப்ரோக்ராம் இருக்கா? இல்லையே. அப்போ நான் என்ன பண்ணணும்? காப்பி பேஸ்ட், 5 காப்பி பேஸ்ட். இது ஒரு தப்பான சிஸ்டம். அப்போ இதில் எப்படி நான் கேல்குலேட் பண்ணுறது? 5000 வந்துருச்சா, 5000 வந்துருச்சா, 5000 வந்துருச்சான்னு பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ 5000 தடவை ப்ரிண்ட் பண்ணுறது, 5000 வந்துட்டு ஒரு 100 தடவை தடவை இந்த ஹாய்னு ப்ரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? அப்போ நான் ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம் தெரியுமா? என் மைண்டில் கேல்குலேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து எத்தனை தடவை, இப்போ நான் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் எல்லாம்னு ப்ரிண்ட் பண்ணுறேன். இங்கே எத்தனை தடவை ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இங்கே எத்தனை லைன் ப்ரிண்ட் ஆகிருக்கு? அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ், இல்லை டோட்டல் கவுண்ட் ஆஃப் லைன்ஸ். இப்போ என்ன? 5. சரி, இந்த லைனுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், கேட்குற எல்லா க்வெஸ்டினுமே எனக்கும் நல்லா தெரியும், ரொம்ப முக்கியமான க்வெஸ்டின் தான். உங்களுக்கும் நல்லா தெரியும் இது முக்கியமான க்வெஸ்டின் தான். இதுக்கெல்லாம் நம்ம லெவல்லையே ஒரு க்வெஸ்டின் கேட்கல. இதுக்கெல்லாம் ஆன்சர் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி கூட நீங்கள் சைலண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து தான் போகிறோம். உங்கள் மனசுக்குள்ளேயாவது, இல்லை ஓப்பனாக எப்படியும் மியூட்டில் தான் இருக்கீங்க, தயவு செய்து இதுக்கான ஆன்சர் மனசுக்குள்ளேயோ இல்லை வெளியிலையோ சத்தமாக சொல்லுங்கள். அதிலிருந்து தான் உங்கள் ப்ரோக்ராம் ஐடியா கிடைக்க போகுது. இப்போ நான் கேட்குற க்வெஸ்டினுக்கெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளேயே ஆன்சர் சொல்லிக்கிட்டே வாங்க. இப்போ கவுண்ட் ஆஃப் லைன்ஸ் வெளியில் சொன்னாலும் தப்பு இல்லை, அன்மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னாலும் தப்பு இல்லை. இப்போ கவுண்ட் ஆஃப் லைன்ஸ் 5. சரி, இந்த லைனை டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி கவுண்ட் ஆஃப் லைன்ஸ் எத்தனை? 1, 2, 3, 4. சரி, அப்போ இந்த லைனை டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி கவுண்ட் ஆஃப் லைன்ஸ் எத்தனை? 3. இந்த லைனை டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2. இந்த லைனை டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1. 1. இந்த லைனையும் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நத்திங். நத்திங், அந்த நத்திங்கை ஜீரோன்னு சொல்லணும். அதாவது இனிஷியலி மை மைண்ட் வாஸ் ஃபில்ட் வித் ஜீரோ. அவங்க முதல் வரியை கொடுத்தாங்க, நான் அப்போது என்னோட மைண்டில் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டேன். இதை எப்படி எழுதணும்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் 5 தடவை ப்ரிண்ட் பண்ணிட்டேன் நீங்கள் எப்படி சொன்னீங்க. அப்போ நான் என்ன இமேஜின் பண்ணுறேன்னா, உங்கள் மைண்டில்
நீங்கள் கவுண்ட்டுன்னு ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டீங்க. அந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு ஜீரோன்னு வச்சுருந்தீங்க. நான் ஒரு லைன் பிரிண்ட் பண்ணோன்னே அந்த கவுண்ட்டுங்கிற பாக்ஸில் ப்ளஸ் ஒன் பண்ணிட்டீங்க. அப்படி ப்ளஸ் ஒன் பண்ணோடனே உங்கள் கவுண்ட்டுங்கிற பாக்ஸ், இப்போ அந்த கவுண்ட்டுங்கிற பாக்ஸில் இப்போ இருக்கிற வேல்யூ ஒன்றுன்னு வந்துருச்சு இல்லையா? அதுக்கப்புறம் நான் இன்னொரு தடவை சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் ஹாய்னு கொடுத்தேன். இப்போ என்ன பண்ணீங்க தெரியுமா? இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்கிறேன், ஆமாவான்னு சொல்லுங்கள். இப்போ ரெண்டாவது தடவை இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் ஹாய்னு கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, டுக் கவுண்ட் வேல்யூ ஃப்ரம் யுவர் மைண்ட், உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கவுண்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க, அதை எடுத்து இன்க்ரிமெண்ட் தட் கவுண்ட் வேல்யூ பை ஒன், அதில் ஒன்றை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ உங்கள் கவுண்ட் வேல்யூவாக நீங்கள் என்னென்னு மாற்றிக்கிட்டீங்க, டூன்னு மாற்றிக்கிட்டீங்க. அடுத்து நான் ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் நீங்கள் கொடுத்தேன். அப்போ திரும்பவும் உங்கள் மனசுக்குள்ளே இருந்த கவுண்ட்டை எடுத்தீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கவுண்ட்டை எடுத்து உங்களோட வேல்யூவை ஒன்றை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டீங்க. இதுதான் உங்கள் மனசுக்குள்ளே நடந்ததாக நான் நினைக்கிறேன். அப்போ நான் மூணு தடவை சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் கொடுத்தா உங்கள் மைண்டில் இருக்கிற கவுண்ட் வந்து த்ரீன்னு இருக்கணும். நான் ஒருவேளை அஞ்சு தடவை கொடுத்தா அதை ஃபோர் ஆக்கியிருப்பீங்க, அடுத்து ஃபைவ் ஆக்கியிருப்பீங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. இப்போதைக்கு நான் மூணு தடவை கொடுத்துருக்கேன். மூணு தடவை கொடுத்தா உங்கள் மைண்டில் இருக்கிற கவுண்ட் த்ரீ, இது சரியா? இப்படி தான் உங்கள் மைண்டு ட்ராவல் ஆகிருக்குமோங்கிறது ஒரு கெஸ், அவ்வளோதான். ஒரு குழந்தைகிட்ட கொடுத்து, ஒரு குழந்தைகிட்ட மூணு சாக்லேட்டை கொடுத்து எத்தனை சாக்லேட் இருக்குதுன்னு கேட்டால் நம்மளை மாதிரி பார்த்தவொடனே மூணுன்னு குழந்தைக்கு சொல்ல தெரியாது. ஒன்று, ரெண்டு, மூணு அப்படின்னு மூணுன்னு எண்ணி சொல்லும். மூணு சாக்லேட்டே அந்த குழந்தை கையிலேருந்து வாங்கிட்டிங்கன்னா என் கையில் இப்போ சாக்லேட்டே இல்லை, ஜீரோ சாக்லேட்ஸ்ன்னு சொல்லும். சாக்லேட்டே இல்லைன்னு குழந்தை சொல்லும். அது ஜீரோ சாக்லேட்ஸ்ன்னு புரிஞ்சிக்க வேண்டியது மட்டும்தான் ப்ரோக்ராமிங் ஆங்கிளில் பார்க்க வேண்டியது. அதாவது ஐ ஹாவ், ஐ டோன்ட் ஹாவ் சாக்லேட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ ஹாவ் ஜீரோ சாக்லேட்ஸ்ன்னு சொல்லணும். இது மட்டும்தான் ப்ரோக்ராமிங்காக நீங்கள் கொஞ்சம் அலைன் ஆக வேண்டிய இடம், வேறு எதுவுமே கிடையாது. அப்போது நான் இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, நான் அஞ்சு தடவை பிரிண்ட் பண்ணோன்னே நீங்கள் எனக்கு ஸ்டாப் சொல்லிடுங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ ஃபஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணிட்டேன், உங்கள் மைண்டில் இருக்கிற கவுண்ட் என்னவாக இருக்கும்? ஒன்றுன்னு இருக்கும். இந்த இடத்துல ஒன்றுன்னு இருக்கும். சரி, செகண்ட் டைம் பிரிண்ட் பண்ணுறேன், இப்போ என்ன பண்ணுவீங்க? உங்கள் மைண்டில் இருக்கிற கவுண்ட்டை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இங்கே டூன்னு மாற்றிடுவீங்க இந்த இடத்த, அதாவது ஆல்ரெடி இருக்கிறது கூட ஒன்று ஆட் பண்ணிடுவீங்க. சரி, தேர்ட் டைம் பிரிண்ட் பண்ணுறேன், ஃபோர்னு த்ரீன்னு மாற்றிடுவீங்க இந்த இடத்த, ஆல்ரெடி இருக்கிற டூ கூட ஒன்று ஆட் பண்ணி இதை த்ரீன்னு மாற்றிடுவீங்க. சரி, ஃபோர்த் டைம் பிரிண்ட் பண்ணுறேன், இதை ஃபோர்னு மாற்றிடுவீங்க, ஆல்ரெடி இருந்த த்ரீ கூட ஒன்று ஆட் பண்ணி ஃபோர்னு மாற்றிடுவீங்க. ஓகே, ஃபிஃப்த் டைம் பிரிண்ட் பண்ணுறேன், உங்கள் மைண்டில் இருக்கிற ஃபோரை கூட ஒன்று ஆட் பண்ணி இதை ஃபைவ்னு மாற்றிடுவீங்க. இப்போ நான் எத்தனை தடவைங்க சொன்னேன் அப்படின்னு கேட்டால் இந்த ஃபைவை சொல்லிடுவீங்க, சரிதானே? இதுதான் நடக்கிறது. அப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, நான் எண்ண மாட்டேன், நீங்கள் தான் எண்ணணும். நீங்கள் எண்ணி அஞ்சு தடவை நான் ஹாய்னு பிரிண்ட் பண்ணோன்னே ஸ்டாப் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் இப்போ எப்படி எழுதணும்? ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு தடவை ஹாய் சொல்லும்போது உங்கள் மைண்டில் ஃபஸ்ட் டைம் உங்கள் மைண்டில் இருக்கிற கவுண்ட் என்ன? உங்கள் மைண்டில் இருக்கிறது ஜீரோ. ஃபஸ்ட் டைம் செக் பண்ணுவீங்க, இஃப் மை கவுண்ட் இஸ் ஃபைவ், அப்படி இருந்துச்சுன்னா இஃப் எஸ் ஸ்டாப் பிரிண்டிங், கரெக்டாக? அதர்வைஸ் கண்டினியூ அப்படின்னு சொல்லிடுவீங்க. இப்போ மைண்டில் உங்கள் மைண்டில் ஜீரோன்னு இருக்குது, அதனால் என்னை ஹாய் சொல்ல விட்டீங்க. ஹாய் சொன்ன விட்டவுடனே திரும்ப கவுண்ட்டை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டீங்க. கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா? தெரியும், கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்க தெரியும். இது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது இதோட அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சரி, இப்போ திரும்பவும் இப்போ கவுண்ட் என்னவாக மாறியிருக்கும்? அப்போ உங்கள் மைண்டில் ஒன்றுன்னு மாறியிருக்கும். திரும்பவும் உங்கள் மைண்டில் இருக்கிற கவுண்ட் ஃபைவான்னு செக் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா தான் என்னை ப்ரொசீட் பண்ண விடுவீங்க. இப்போவும் ஃபைவ் இல்லை, இப்போ உங்களோட கவுண்ட் வந்து ஒன். அதனால் நான் அடுத்த ஹாய் சொன்னேன். அடுத்த ஹாய் சொன்னோடனே இப்போ நான் எத்தனை ஹாய் சொல்லிட்டேன்? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, ரெண்டு ஹாய் சொல்லிட்டேன். அப்போ திரும்பவும் உங்களோட கவுண்ட்டை நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணுவீங்க. ரொம்ப மொக்கையான விஷயத்தை தான் ரொம்ப பொறுமையாக தான் சொல்கிறேன், ஆனால் கவனிச்சுக்கோங்க. ப்ரோக்ராமிங் யாரெல்லாம் ஐயோ பெருசு பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இதுக்கான ரியாக்ட் பண்ணுது, அது மட்டும் எனக்கு போதும். சரியா? இதில் எது புரியலைனாலும் சொல்லுங்க. சரி, ஆ சொல்லுங்க. இஃப் லெஸ் தென் ஈக்குவல்ஸ் டு 5 போட்டுடலாம்ல? எது ஈக்குவல்ஸ் டு 5?
இப்போ உங்களுக்கு 5 டைம்ஸ் ஹாய் வேணும்னா less than equals to 5 னு கொடுக்கலாமா? ஆ கொடுக்கலாம், அதான் கொடுக்க போறோம். இப்போ அதை எங்க எழுதுறதுன்னலாம் தெரியல. If my count is 5, if my count is less than 5, continue. நீங்க சொல்ற மாதிரி எழுதலாம். இப்போ அப்படி வேணா எழுதிக்கலாம். If my count is less than 5, continue. இப்போ எனிவே கண்டினியூ தான். ஏன்னா கவுண்ட் 2 தான் இருக்கு. அதனால மூணாவது தடவை சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி எழுதியாச்சு. இப்போ பிரிண்ட் இன்னொரு ஒரு ஹாய் பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ மொத்தத்தில் எத்தனை ஹாய் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இங்கே? ஒன்று, ஒரு தடவை, ரெண்டாவது தடவை, மூணு தடவை. இப்போ திரும்பவும் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் இப்போ மூணு தடவை சொல்லியிருக்கோம், அதனால் கவுண்ட்டு 3 ஆயிடுச்சு. இதே விஷயத்தை திரும்பவும் பண்ணணும், திரும்ப ரெண்டு தடவை பண்ணணும். அப்போ கீழே உள்ளதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். இதே விஷயத்தை திரும்பவும் மை கவுண்ட் இப்போ 3 ஆயிடுச்சு, அது 5 ஆகலை, அதனால் பிரிண்ட் பண்ணேன். இப்போ கவுண்ட் 4 ஆயிடுச்சு, திரும்ப ஒரு தடவை பண்ணுறேன். இப்போ கவுண்ட் 4ல இருக்குது, இப்போ திரும்ப ஒரு தடவை பண்ணுறேன். ஏன்னா கவுண்ட் 4, அதனால் ஹாய் பிரிண்ட் பண்ணேன். இப்போ கவுண்ட் 5 ஆயிடுச்சு, திரும்ப போவேன். இஃப் மை கவுண்ட் இஸ் லெஸ் தேன் 5வான்னு கேட்டால் இல்லை, மை கவுண்ட் இஸ் 5. அதனால் இதோட ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடலாம். இது யாருக்கெல்லாம் புரியலை, யாரெல்லாம் இது கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க? இதை யாருமே கஷ்டமாக ஃபீல் பண்ணலைன்னா இதை ப்ரோக்ராமிங்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ப்ரோக்ராமிங்கில் ரெண்டு மூணு விஷயந்தான். ஒரு ப்ரோக்ராமிங்னு எடுத்துக்கிட்டால் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் ரெண்டு மூணு விஷயந்தான் ரொம்ப பேசிக்கான விஷயம். அது என்னென்னங்கிறத சொல்கிறேன். அதில் ஒரு விஷயத்தை நேற்றே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஒன்று, அவாய்ட் அன்னெசரி வேரியபிள்ஸ். தேவையில்லாமல் மெமரியை யூஸ் பண்ணாதீங்க, ஸ்டெப் நம்பர் 1. ரெண்டாவது, திங்க் ஃபார் குளோபல் சொல்யூஷன். என்னோடய ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் கிடச்சிருச்சுல அப்படின்னு சந்தோஷப்படக்கூடாது, ஏன்னா எப்போ வேணாலும் அந்த சினாரியோ மாறும். அதனால் சின்னதுக்கும் 5 நம்பருக்கும் சரி, 500 நம்பருக்கும் சரி, இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன் அப்படி இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் புது புது ப்ரோக்ராம் எழுத வேண்டியிருக்கும், அது ரொம்ப ஹெக்டிக். ஒரு தடவை யோசிக்கும் போதே ரொம்ப ப்ராப்பராக யோசித்து பழகிட்டிங்கன்னா அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கோடிங்கோட மெயின் கோலே கோடிங்கை ரீயூஸ் பண்ணுறது தான். அதனால் எப்பவுமே திங்க் ஃபார் குளோபல் சொல்யூஷன். இது ரெண்டாவது. மூணாவது என்ன தெரியுமா? மூணாவது, ரெடியூஸ் கோட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். அவங்களே இதெல்லாம் சொல்லிடுவாங்க, கோடிங்கெல்லாம் கம்மி பண்ணணும், நம்ம பெரிய பெரிய கோட் அடிக்கணும், பெரிய பெரிய கஷ்டம் நம்ம ப்ரோக்ராமிங்கில் கஷ்டம். ப்ரோக்ராமிங்கே நம்ம லைஃப்பை ஈஸி பண்ணுறதுக்கு, அப்புறமா ப்ரோக்ராமிங் கஷ்டங்கிறது எப்படி கரெக்ட்? அதனால் கண்டிப்பாக அது தப்பு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் புதுசு புதுசாக வர்றதுக்கான ரீசனே ப்ரோக்ராமிங்கை ஈஸி பண்ணுறது, புது புது கான்செப்ட்ஸே ப்ரோக்ராமிங்கை ஈஸி பண்ணுறது. அதுலேயும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் 100% கோடிங்கை ஈஸி பண்ணுறது. அப்படி இல்லைனா சீலேருந்து C++ ஒன்று வந்திருக்கிறதுக்கோ இல்லை ஹிட் ஆகிருக்கிறதுக்கோ சான்ஸே இல்லை. இந்த மூணு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று. சரி, இதை நேற்று கற்றுக்கிட்டோம், இதை இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். இது ரெண்டையும், இந்த ரெண்டை தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். சரியா? சரி, இப்போ நான் வந்து இதை இவ்வளோ பெருசு இருக்குல்ல, இவ்வளோ பெருசு இருக்கிறத நான் ப்ரோக்ராமாக எழுத போகிறேன். எப்படி இப்படி எழுத போகிறேன், இது சரியான்னு சொல்லுங்கள். சரியா? இந்த பேஜில் இதை காப்பி ஒன்றும் பண்ணல, இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த கோடிங்க இந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கோடை வந்து நான் வந்து ப்ரோக்ராமாகவே மாற்ற போகிறேன். இப்போ சும்மா இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கேன்ல, இதை அப்படியே ப்ரோக்ராமாக மாற்ற போகிறேன். எப்படி ப்ரோக்ராமாக மாற்றுறது? இனிஷியலி மை கவுண்ட் பாதி அதில் ஏற்கனவே ப்ரோக்ராமாக மாற்றிருக்கோம், அதனால் பெரிய பிரச்சனை இல்லை. இனிஷியலி மை கவுண்ட் இஸ் 0. அடுத்து இவங்க என்ன சொன்னாங்க? இஃப் மை கவுண்ட் இஸ் லெஸ் தேன் 5, கண்டினியூ. இஃப் கவுண்ட் இஸ் லெஸ் தேன் 5 அப்படி இருந்தால் என்ன பண்ணணும்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஹாய் அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணணும். இப்போதைக்கு இந்த ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸை கொஞ்சம் ஒரே லைனில் கொடுத்துக்கிறேன், நிறைய டைப் பண்ண வேண்டியிருக்குங்கிறதுனால இப்படி கொடுத்துக்கிறேன். சரியா? சரி, ஹாய்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? ஹாய்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுங்க, கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுங்க, செமிகோலன் வச்சுருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சேம், திரும்ப இப்போ கவுண்ட் என்னவா மாதிரி இருக்கும்? இங்கே 1 மாதிரி இருக்கும், சேம். கவுண்ட் 2 மாதிரி இருக்கும், சேம். கவுண்ட் 3 மாதிரி இருக்கும், சேம். கவுண்ட் 4 மாதிரி இருக்கும், சேம். கவுண்ட் 5 மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் டைப் பண்ண வேண்டாம். அப்போ நான் போயிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் println கொடுத்து இந்த ப்ரோக்ராமை 5 தடவை நல்லா பார்த்துக்கோங்க, இதை கமெண்ட் பண்ண போகிறேன்.
இப்படி கொடுக்கிறதுக்கு பதிலாக எப்படி இருந்துச்சு, இப்படி அஞ்சு லைன் இருந்துச்சு, ஒம்பது லைன் நம்பர் நைன்லேருந்து தேர்ட்டீன் வரைக்கும் இருந்துச்சு. இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி கொடுத்துட்டேன், இதோட அவுட்புட் பார்க்க போகிறேன். ஹாய் 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 ஹாய், அஞ்சு தடவை வந்துருச்சு, பெர்ஃபெக்ட். ஆனால் என்ன மிஸ்டேக் தெரியுமா, என்ன மிஸ்டேக்குன்னு சொல்கிறேன். அஞ்சு தடவை வந்துருச்சு. ஒன்று, நம்ம ப்ரோக்ராமிங்கோட பேஸே என்ன உங்ககிட்ட சொன்னேன், ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒன்று திங்க் ஃபார் குளோபல் சொல்யூஷன், இன்னொன்று ரெடியூஸ் கோட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். குளோபல் சொல்யூஷனை ரெண்டாவதாக பேசலாமே. அஞ்சு லைனில் இருந்த கோடிங்கை பிடிச்சி அற்புதமாக இருந்துச்சு. அஞ்சு தடவை ஹாய்னா அஞ்சு தடவை ஜாலியாக இருந்துச்சு. அதை பிடிச்சி ஒவ்வொரு தடவையும் ஒரு ஹாய்க்கு நாலு லைன், அடுத்த ஹாய்க்கு மூணு லைன், அடுத்த ஹாய்க்கு மூணு லைன், அடுத்த ஹாய்க்கு மூணு லைன், அடுத்த ஹாய்க்கு மூணு லைன், பதினஞ்சு வரி, லைன் நம்பர் பதிமூணுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும். அந்த இடத்துலையே தப்பு பண்ணிட்டோம். இவ்வளோ பெருசாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோனாலே நமக்கு ப்ரோக்ராம் தப்பான ரூட்டில் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரெடியூஸ் கோட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள்ங்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். இது மிஸ்டேக் நம்பர் ஒன், சரியா? கண்டிப்பாக இது பெரிய மிஸ்டேக். அஞ்சு வரியில் இருந்த ப்ரோக்ராமை பதினஞ்சு வரிக்கு மாற்றுறீங்கன்னா அதே அவுட்புட்டுக்கு, இதே அவுட்புட்டுக்கு நான் அஞ்சு வரி ப்ரோக்ராமை பதினஞ்சு வரியாக மாற்றுறேன்னா அது பெரிய மிஸ்டேக், அதை மன்னிக்கவே முடியாது. சரி, ரெண்டாவது திங்க் ஃபார் குளோபல் சொல்யூஷன். உண்மையிலேயே அது குளோபல் சொல்யூஷனாக இருக்கா? சரி, ஃபைவ்க்கு இப்படி எழுதிட்டீங்க, ஒருவேளை ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ் கேட்டிருந்தா இதே இஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ் எழுதியிருப்பீங்க, கரெக்டா? இது வேறு என்ன சாய்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட? கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட்னு எல்லா லைன்லேயும் ஃபைவ் ஹண்ட்ரட்னு மாற்றி ஃபைவ் ஹண்ட்ரட்னு எழுதிட்டு இருப்போம். சரி, ஃபைவ் ஹண்ட்ரட் எழுதுறீங்கன்னு கூட வச்சுக்கலாங்க. இது ஃபைவ் ஹண்ட்ரட் இஃப் எழுதிட்டீங்கன்னு திரும்ப மேனுவலாக தானே நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். இது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேனே வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இதை ஒரு நூறு தடவை, இந்த அஞ்சு லைனையும் நூறு தடவை காப்பி பேஸ்ட் பண்ணேன்னா என் ப்ரோக்ராம் முடிஞ்சுது. ஆனால் இல்லை, இல்லை, ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ் நீங்கள் இஃப் எழுதலை, ஃபோர் நைன்ட்டி எயிட் தான் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி இல்லை இது ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க, எண்ணுவீங்க, அப்படி தானே? இஃப் இஃப் இஃப். இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். ஓ, இதை இந்த ப்ரோக்ராமிங் எதுக்கு வந்தோங்கிறதே நம்ம மறந்துட்டோங்கிற மாதிரி இருக்குது. திங்க் ஃபார் குளோபல் சொல்யூஷன் கம்ப்ளீட்டாக அடி வாங்கிடுச்சு. ரெடியூஸ் கோட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள், சான்ஸே இல்லை. குளோபல் சொல்யூஷனே இல்லையே, திரும்ப மேனுவல் எஃபர்ட்டெல்லாம் இருக்குது. இதுக்கு நான் மேலே இருக்கிற இந்த ஹாயவே ஐநூறு தடவை ப்ரிண்ட் பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்னு ஒருத்தர் இந்த இஃபை படிச்சுட்டு, இஃபே வந்து தேவையில்லைங்க, நீங்கள் வேஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் சொன்னால் சரியா தப்பா? சரிதான். அப்போது இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, எப்பவுமே ப்ரோக்ராமிங்கில் ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமா, நான் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நீங்கள் தப்பான ரூட்டில் போனால் தான் ப்ரோக்ராமிங் நிறைய டைம் கன்சியூம் பண்ணும். டைம் கன்சியூமிங் ஒன்று தான் ப்ரோக்ராம், ஆனால் எப்போல்லாம் நீங்கள் தப்பான ரூட்டில் போகிறீங்களோ அப்போ டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணும். நீங்கள் கரெக்டான ரூட்டில் போகிறீங்கன்னா ப்ரோக்ராமிங் உடனே உடனே ரிசல்ட் கொடுக்கும். எப்பவுமே நான் அதான் சொல்கிறேன்ல, ப்ரோக்ராமிங்கும் குக்கிங்கும் ஒன்று. ஒரு தடவை சமைக்கும்போது உப்போ காரமோ ஏதோ ஒன்று கூட்டிட்டீங்க குறைச்சிட்டிங்கன்னா அதை மேக்கப் பண்ணுறது பெரிய தலைவலி. ஃபஸ்ட் டைமே கண்ணும் கருத்துமாக செஞ்சிட்டிங்கன்னா பெர்ஃபெக்ட். அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் திரும்ப சமாளித்து கொண்டு வர்றதுக்குள்ளே பெரிய கஷ்டமாக போயிடும். அப்படி கொண்டு வந்தாலும் அது எக்ஸ்பெக்டட் டேஸ்ட்டில் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே தான் ப்ரோக்ராமிங்லேயும். அப்போது சொல்யூஷன் கண்டிப்பாக எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஃபோக்கஸ்டாக பண்ணிங்கன்னா ஃபஸ்டின் டஃப்பாக இருக்கும், சொல்யூஷன் ஈஸியாக இருக்கும். அதுதான் ப்ரோக்ராமிங்கோட பெரிய ஸ்ட்ரென்த். அதனால தான் எல்லா டெவலப்பர்ஸும் ப்ரோக்ராமிங்கை விட்டு போக மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எந்த டெவலப்பரை கேளுங்க, எது உங்களை என்கரேஜ் பண்ணுது, சேலரியா இல்லை உங்கள் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டா, எது உங்களை என்கரேஜ் பண்ணுதுன்னு நீங்கள் எந்த டெவலப்பர் வேணாலும் போய் கேளுங்க, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவுட்புட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு எனக்கு கிடைக்கிற அவுட்புட்டு தான் என்னைய ட்ரைவ் பண்ணுது. அந்த அவுட்புட் வரலைன்னா நான் எவ்வளோ சேலரி கொடுத்தாலும் டவுன் ஆயிடுவேன், எவ்வளோ நல்ல டீம் இருந்தாலும் டவுன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ரியாலிட்டி. அப்போ இந்த இஃபை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு தான் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருக்கே, டென்த்து டுவெல்த்து வரைக்கும் மேத்ஸ் படிச்சிருக்கோம். அதுலேயும் ப்ரோக்ராமிங்கில் என்ன தெரியுமா ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி, உங்களோட சிக்ஸ்த்து செவன்த், சிக்ஸ்த்து செவன்த் வரைக்கும் கூட போக வேண்டாம், அஞ்சாம் கிளாஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குல்ல, அதை தாண்டி உங்ககிட்ட மேத்தமெட்டிக்கல் நாலேஜே எதிர்பார்க்க மாட்டாங்க. மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் வேணும், மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் வேணும், ப்ரோக்ராமிங்னா மேத்ஸ் நாலேஜ் வேணும், ஆப்டிடியூட், அதெல்லாம் கரெக்டு. அதிகபட்சம் அஞ்சாம் கிளாஸ் தான் ப்ரோக்ராமிங்க்கு.
மேபி நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் வைக்கிறாங்கன்னா அதிகபட்சம் எட்டாம் கிளாஸ் தான். எயித்து ஸ்டாண்டர்டை தாண்டி உங்ககிட்ட எந்த ப்ரோக்ராமும் இருக்காது. நம்ம மறந்துட்டு அதெல்லாம் ஆப்டிடியூடுன்னு நினச்சி படிச்சுட்டு இருப்போம். ஒரு வீட்டை ஒருத்தர் கட்டினார்னா 10 நாளில் கட்டுவார், அதே வீட்டை 5 பேர் கட்டினா எத்தனை நாளில் கட்டுவாங்க அப்படிங்கிறதுலாம் எட்டாம் கிளாஸில் படித்த மேக்ஸ் தான். அதை தான் நம்ம இப்போ எப்படி படிச்சுட்டு இருப்போம், டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு ஆர்எஸ் அகர்வால் புக்கை வச்சு படிச்சுட்டு இருப்போம். நீங்கள் எயித்து புக்கை டவுன்லோட் பண்ணுங்கள். எயித்து மேக்ஸ் புக், செவன்த் மேக்ஸ் புக்கெலாம் சமச்சீர் கல்வி புக்கே ஆன்லைனில் ஃப்ரீயாக இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். இதுதான் இருக்கும். நம்ம படித்தது தான், ஒரு வேளை அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் படிச்சிருக்கலாம். நான் படித்ததுலாம் 8th 9th தான் இது எனக்கு படித்த ஞாபகம் இருக்குது. கண்டிப்பாக 10th மேக்ஸ் இல்லைங்க, ப்ரோக்ராமிங்க்கு தேவை 10th மேக்ஸே கிடையாது, அதுக்கு கீழே தான். சரி, நான் சொல்கிறது ஃபஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூடுக்கு. ப்ரோக்ராமிங்க்கு 5th மேத்தமெட்டிக்ஸ் போதும். அப்போ 5th மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து இது போதும்னா ப்ரூவ் பண்ணணும்ல. 5th மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து உங்ககிட்ட ஒரு க்வெஸ்டின், சரியா? மல்டிப்ளிகேஷன் நல்லா யோசித்து சொல்லுங்கள். மல்டிப்ளிகேஷன் இஸ் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டேஷ். டிவிஷன் இஸ் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டேஷ். இந்த ரெண்டு டேஷையும் ஃபில் பண்ணுங்க. என்ன சொல்கிறீங்க? அவ்வளோதான். இதை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராமர்னு அர்த்தம். இதை சொல்கிறதுக்கு யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கெல்லாம் ப்ரோக்ராமர். நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், அவங்கெல்லாம் ப்ரோக்ராமர். டிவிஷன் இஸ் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் சப்ட்ராக்ஷன். அவ்வளோதாங்க, இவ்வளோதான் ப்ரோக்ராமிங். இது யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கெல்லாம் ப்ரோக்ராமர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னா நீங்கள் எல்லாருமே ப்ரோக்ராமர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிஷன் இஸ் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப், மல்டிப்ளிகேஷன் இஸ் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் அடிஷன், டிவிஷன் இஸ் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் சப்ட்ராக்ஷனுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பண்ண போகிறோம், இப்போ என்ன தெரியுமா, இப்போ தான் லூப்பிங் கற்றுக்க போகிறோம். பாருங்கள், இப்போது நான் ஹாய்னு 5 தடவை டைப் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹாய் ஹாய் இப்படியே 5 தடவை டைப் பண்ணுறதுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படியே ஹாய் 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 இப்படியே டைப் பண்ணணும். இப்படியே ஹாய்னு 5 தடவை டைப் பண்ணுறதுக்கு 5 இஃப் எழுதணும். அதாவது இப்போது 5 + 5 + 5 + 5, இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியும். இதுக்கான ஆன்சர் 25ங்கிறது தெரியும். இதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன? 5 × 5. இதானே நம்ம படிச்சிருக்கோம். இவ்வளோ தடவை எழுத வேண்டாங்க. இன்னொரு தடவை, இன்னொரு 5 எழுதணும்னா இதில் நீங்கள் 50ங்கிறதுக்கு இவ்வளோ தடவை எழுத வேண்டாங்க. 10 தடவை 5 டைப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு தடவை இங்கே 10 கொடுங்க. இங்கே 50 ஆன்சர் வந்துடும். இதான் நம்ம படிச்சிருக்கிறது. சேம் என்னது, அடிஷனோட ஷார்ட் ஃபார்ம் மல்டிப்ளிகேஷனுங்கிற மாதிரி மல்டிப்புள் இஃப், மல்டிப்புள் இஃபோட ஷார்ட் ஃபார்ம் என்ன தெரியுமா? மல்டிப்புள் இஃப் எழுதுற, மல்டிப்புள் டைம்ஸ் நீங்கள் ப்ளஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரே ஒரு தடவை ஸ்டார் கொடுத்தீங்க, கரெக்டாக? அதே மாதிரி மல்டிப்புள் இஃப் எழுதுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு தடவை வயலின் எழுதுங்க, அவ்வளோதான். ப்ரோக்ராமிங் முடிஞ்சு. எப்படி ஒரே ஒரு தடவைனா, இன்ட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 0. இஃபுக்கு பதிலாக என்ன எழுதணும்? ஒரே ஒரு தடவை தான் வயல் எழுதணும். இங்கே எத்தனை ப்ளஸுக்கு பதிலாக ஸ்டார் எழுதுறீங்க? எத்தனை ப்ளஸ் இருந்தாலும் ஒரே ஒரு தடவை தான், ஒரே ஒரு தடவை எழுதுங்க. வயல் கவுண்ட் லெஸ் தேன் 5, ஒரு ஓப்பனிங் ப்ரேஸ், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன், ஹாய்னு கொடுங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுது. கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் கொடுங்க. இப்போ நான் போயிட்டு எனக்கு உண்மையிலே இவ்வளோ தான் ப்ரோக்ராம். 5 இஃப் எழுதுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு வயல், வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ நான் போயிட்டு இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். இதையும் கமெண்ட் பண்ணுறேன், இதையும் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு 5 ஹாய் வருதா? ஆ, 5 ஹாய் வந்துச்சு, சூப்பர். இப்போ நான் போயிட்டு எனக்கு ப்ரோக்ராமிங்க்குன்னு சில பேஸ் ரூல்ஸ் வச்சுருந்தோம்ல, அந்த ரூல்ஸ் எல்லாம் ரீவிசிட் பண்ணுறேன். அவாய்ட் அன்னெசரி வேரியபிள்ஸ். அது நேற்று லெசன். இங்கே எந்த வேரியபிளும் நம்ம அன்னெசரியாக கொடுக்கல. ஒரு கவுண்ட் தேவைப்படுது, அதுக்காக தான் அதை கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். சரி, திங்க் ஃபார் குளோபல் சொல்யூஷன். சரி, அதை அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெடியூஸ் கோட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஆமாம், ரெடியூஸ் பண்ணிட்டேன்ல. 1, 2, 3, 4 லைன் தானே டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹாய் டைப் பண்ணும்போது கூட 5 லைன் டைப் பண்ணியிருந்தீங்களே. 5 சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன்னு கொடுத்து வச்சுருந்தோமே. எப்படி அப்போ ப்ரோக்ராமை ரெடியூஸ் பண்ணிட்டேன்ல? சும்மா இந்த பிரேஸ் எல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் இது பிரேஸை சேர்த்துக்கிட்டால் கூட 6 வரி தான். சரி, 6 வரின்னு யோசித்தா கூட திங்க் ஃபார் குளோபல் சொல்யூஷன். ஆமாம், எனக்கு 500 டைம்ஸ், 100 டைம்ஸ் வேணும்னா இங்கே 100 மாத்தினா முடிஞ்சு போச்சு. ஹாய் 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 ஹாய்னு 500 தடவை 100 தடவை வந்துடும்.
இவ்வளவுதான் லூப்பிங். இதுக்கு பேர் தான் லூப்பிங். இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கிறதுக்கு பேர் லூப். இது யாருக்கெல்லாம் புரியல இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். எதுக்காக சொல்லுங்க எப்படி பண்ணோம். ஓகே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன் பண்ணணும் உங்கள் இப்போ நான் வந்து இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் தான் போட்டி சரியா. நான் உண்மையிலே ஹாய்னு சொல்ல போகிறேன். நான் ஹாய்னு சொல்லிகிட்டே இருப்பேன். எப்போ நான் அஞ்சு தடவை சொல்கிறேனோ நீங்கள் ஸ்டாப்னு சொல்லிடணும். போட்டி வச்சுக்கலாமா? ஆ ஹாய் 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 நான் மட்டும்தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். புரியல திரும்பி நான் ஹாய் சொல்லிகிட்டே இருப்பேங்க சரியா. நான் ஹாய்னு சொல்லிட்டே இருப்பேன். நான் அஞ்சு தடவை சொன்ன உடனே நீங்க ஸ்டாப்னு சொல்லிடணும். நான் ஆனால் அதுக்கு மேலேயும் சொல்ல ட்ரை பண்ணுவேன். நீங்க இன் பிட்வீன்ல இடையில வந்து ஸ்டாப்னு சொல்லிடணும். சரி ஓகே. ஹாய் 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 ஸ்டாப். எப்படி சொன்னீங்க இந்த ஸ்டாப் கவுண்ட் பண்ண? ஆ அப்போ அந்த கவுண்ட் தான். அப்போ நான் முதல் தடவை ஹாய் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டில் இருக்கிற கவுண்ட்டு ஜீரோ. ஃபஸ்ட் டைம் பண்ண உடனே நீங்கள் அதில் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கிட்டீங்க. செகண்ட் டைம் சொன்னோடனே நான் ரெண்டு தடவை ஹாய் சொன்னேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. மூணாவது தடவை சொன்னோடனே மூணு தடவை, நாலு தடவை சொன்னோடனே நாலாவது, அஞ்சு தடவை சொன்னோடனே அஞ்சாவது. புரியுதா? உங்கள் மைண்டில் இருக்கிற கவுண்ட்டை வெளியில் எடுத்து எழுதியிருக்கோம் அவ்வளோதான். இந்த இஃப்பை தான் இங்கே இப்படி ப்ரோக்ராமாக எழுதணும். இப்படி இங்கிலீஷில் எழுதுனதை இப்படி ப்ரோக்ராமாக எழுதணும். அப்படி ப்ரோக்ராமாக எழுதும் போதும் அவுட்புட் வந்துச்சு. இப்போ நம்மளோட பிரச்சனை அவுட்புட் கொண்டு வர்றது இல்லை. அவுட்புட் எப்படினாலும் குட்டிக்காரன் அடித்தாது அவுட்புட் கொண்டு வந்துடலாம். நெட் இருக்குது, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எப்போவுமே எந்த ப்ரோக்ராம்லேயுமே அவுட்புட் ஓரியன்டாக போகணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா அவுட்புட்ங்கிறது ஃபைனல் ஸ்டெப். நமக்கு தெரிய வேண்டியது இம்மிடியட் நெக்ஸ்ட் ஸ்டெப். நம்ம அவுட்புட்டை இமேஜின் பண்ணோன்னா ஒரு பிகினராக நம்மளோட கான்ஃபிடன்ஸ் போயிடும். ஏன் கான்ஃபிடன்ஸ் போயிடும்னா கான்சன்ட்ரேஷன் கிடைக்காது. நான் ஒரு அஞ்சு படி ஏறணும், அஞ்சாவது படிக்கு எப்படி ஏறுறதுன்னு யோசிக்கவே முடியாது என்னால். ஒரு பிகினராக முதல் படியை மட்டும்தான் நான் இமேஜின் பண்ண முடியும். அந்த முதல் படி தான் இது. அதுக்கப்புறமா தான் இது ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கே அப்படிங்கிறதுனால மல்டிபிள் இஃப்புக்கு பதிலாக ஒரு வயல் எழுதுகிறோம். இதுதான் லூப்பிங். இந்த வயல் அப்போ இந்த வயல் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, வயல் வந்து லூப்பிங். லூப்பிங்னா என்னென்னா, இப்போ இஃப் வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணும், அது ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடும். அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடும். அப்போ இஃப் வந்து ஒரே ஒரு தடவை அந்த கண்டிஷனை செக் பண்ணும். வயல் வந்து ஒரு தடவை செக் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணும். எப்படி? இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப லூப் மேலே போகும். இந்த லூப்னு ஏன் இதுக்கு பேர் தெரியுமா? அந்த வயலுக்கு இது வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்படி பேண்ட்டில் இருக்கிற லூப் வந்து அப்படி வட்டமாக இருக்கோ அது மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனை செக் பண்ணும். இதுதான் லூப்பிங். லூப்பிங்கிறதே ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ். எனக்கு எப்போல்லாம் நான் அப்போ இதுலேருந்து எனக்கு கிடைக்கிற ஐடியா, நான் எப்போல்லாம் லூப்பிங்க்கு போகணும் அப்படின்னா, வென்எவர் யூ ஹாவ் ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் கோ ஃபார் லூப்பிங். ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணுறேன். லூப் அப்படிங்கிறதே ரிப்பீட்டட் ஆக்ஷன். ஏன் ரிப்பீட்டட் ஆக்ஷன்? ரிப்பீட்டட் கண்டிஷன் செக்கிங். ரிப்பீட்டடாக ஒரு கண்டிஷனை செக் பண்ணுங்கள், செக் பண்ணி எனக்கு ஒரு இன்புட் அவுட்புட்டை கொடுத்துட்டே இருங்க. அதான் லூப்பிங். இது புரியுதா? புரியுது. அப்போ மல்டிபிள் இஃப் கொடுக்குறதுக்கு பதிலாக இவ்வளவும் பண்ணி தான் ஒருத்தர் இதுக்கு வந்திருப்பார். இதுக்கு வந்து ப்ரோக்ராமிங்கில் இப்படி ஒரு வயல்னு வச்சுக்குவோம், வச்சுட்டு நம்ம ப்ரோக்ராமை எழுதிக்கலாம் அப்படின்னு எழுதியிருப்பார். அவ்வளோதான். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமுக்கு போயிட்டு, அதனால் எப்போவுமே என்ன பண்ணணுன்னா லூப்லேருந்து யோசிக்கக்கூடாது. லூப்புங்கிறது ஹாயாக நீங்கள் எத்தனை தடவை ப்ரிண்ட் பண்ணுறீங்கிறது தான். என்ன பண்ண போகிறேன் முதல்ல, நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய ப்ரோக்ராம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும்? அஞ்சு தடவை என்னை ஹாய் ப்ரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் ஹாய்னு அஞ்சு தடவை நான் கொடுக்கணும்.
அப்போ நான் அஞ்சு தடவை இதை பேஸ் பண்ணுறேன், இப்படி அஞ்சு தடவை பேஸ் பண்ணுறேன், ஆ இது நல்லா இல்லையே அஞ்சு தடவை பேஸ் பண்ணுறது. ஒரே விஷயத்தை நான் திரும்ப திரும்ப பண்ணேன்னா நான் என்ன ப்ரோக்ராமர், அப்போ ஒரு தடவை தான் எழுதணும். அப்போ நான் அதில் அப்போ கண்டிஷன் ஒன்று செக் பண்ணணுமே, அப்போ என்ன கண்டிஷன் செக் பண்ணணும், என் மைண்டில் கவுண்ட் இனிஷியலாக ஜீரோன்னு வச்சுக்கணும். அப்போ நான் இஃப் வச்சுட்டு போகலாம், லெஸ் தேன் ஃபைவாக இருந்தால் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு போகலாம். ஒவ்வொரு தடையும் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப இதே கண்டிஷன்ஸை நான் திரும்ப எழுதிட்டு நான் ப்ரொசீட் பண்ணலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அதுவும் திரும்ப பெரிய ப்ரோக்ராமாக போயிடுது, ரொம்ப ஒரு டீடியஸ் ப்ராசஸாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல எனக்கு இதுதான் தேவை. அப்போ லூப்பை எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, எனக்கு இப்படி கேட்குறாங்க, எனக்கு வந்து ஹாய்னு அஞ்சு தடவை ப்ரிண்ட் பண்ணுங்கள், ஹலோன்னு பத்து தடவை ப்ரிண்ட் பண்ணுங்கள். எப்படி யோசிக்கணும்னா, முதல்ல என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் நீடட், அவங்க என்ன கேட்குறாங்க, அதுக்கப்புறமா தான் அதை ஹவு மெனி டைம்ஸ் தே வாண்ட். அப்போ முதல்ல என்ன கேட்குறாங்களோ அதை ஸ்ட்ரைட்டாக எழுதிடுவேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன், ஹலோவா ஹாயா நீங்கள் என்ன ப்ரிண்ட் பண்ண சொல்கிறீங்களோ அதை எழுதிட்டேன். அதுக்கப்புறமா ஹவு மெனி டைம்ஸ் தே வாண்ட், எத்தனை தடவை அவங்க வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க பத்து தடவை கேட்குறாங்க, அப்போ பத்து தடவைனா என் மைண்டில் முதல்ல கவுண்ட்டை ஜீரோன்னு வச்சுக்கிறேன். அப்போ ஜீரோவிலேருந்து பத்து தடவை கவுண்ட் லெஸ் தேன் டென்னாக இருக்கிற வரைக்கும் நான் ஒவ்வொரு தடவை இதை எழுதிக்கிறேன். ஒவ்வொரு தடவை ஹலோன்னு ப்ரிண்ட் பண்ணதுக்கப்புறமும் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இப்படி தான் எழுதணும், இதுதான் ஒரு பிகினர், அதாவது இப்படி தான் எழுதணும்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பிகினராக இப்படி தான் எழுதணும். ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இது ஃபஸ்ட் லைன் இது செகண்ட் லைனுங்கிறது உங்களுக்கு ஒரு க்ரிப்பு கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் எழுதலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, அடுத்தது எத்தனை தடவை கேட்குறாங்க, அந்த கண்டிஷன் தான் இங்கே பத்து தடவை கேட்குறாங்க. அப்போ அதை நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணணும், புரியுதா? அப்போ ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு இது ஃபஸ்ட் லைன் மாதிரியும் இது ரெண்டாவது லைன் மாதிரியும் மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக ப்ரோக்ராம் இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் இங்கே போயிருப்போம், அதுக்கப்புறம் இங்கே வந்திருப்போம், அதுக்கப்புறம் இங்கே வந்திருப்போம். இப்படி நம்ம ஆர்டர் மாற்றி தான் ஒரு பிகினராக நம்மளால் எழுத முடியும், அதில் எந்த தப்பும் இல்லை. இதை எழுத முடியலை, இதை என்னால் யோசிக்க முடியலைனாலும் அதில் எந்த தப்பும் இல்லை. ஏன் எந்த தப்பும் இல்லை, நான் பிகினர். நீங்கள் குழந்தைங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், அவங்கக்கிட்டேருந்து தான் கற்றுக்கணும் இதெல்லாம். அவங்க ஒரு விஷயத்தை எவ்வளோ ஈகராக, வராத ஒரு விஷயத்தை எவ்வளோ ஈகராக ட்ரை பண்ணுறாங்க, அதுதான் நமக்கான லெசன். நம்ம ஜாவாவில் ஒரு குழந்தை தான், ப்ரோக்ராமிங்க்கு நம்ம ஒரு குழந்தை தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ மார்க் வச்சுருங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருங்க, இந்த ஃபீல்டில் நம்ம ஒரு பிகினர், அவ்வளோதான். அதனால் அந்த குழந்தைக்கு உண்டான ஈகர்னஸோடு வந்தீங்கன்னா சக்ஸஸ். சரி, இப்போ ஹலோங்கிறத பத்து தடவை ப்ரிண்ட் பண்ண தெரியும், அண்ட் ஹாய்ங்கிறத ஐநூறு தடவை ப்ரிண்ட் பண்ண தெரியும், எக்ஸாக்ட் பெர்ஃபெக்ட். இது வந்து இப்போ எனக்கு இந்த இடத்துல ஹாய் வேண்டாம், ஹாய்க்கு பதிலாக நான் டென்னுன்னு கொடுத்தா எனக்கு எத்தனை தடவை ப்ரிண்ட் ஆகும், என்ன ப்ரிண்ட் ஆகும், நான் கொடுத்து பார்க்குறேன். இந்த இடத்துல டென்னுன்னு கொடுத்து பார்க்குறேன், டென்னுன்னு கொடுத்தா என்ன ப்ரிண்ட் ஆகும், டென் ஃபைவ் டைம்ஸ் ப்ரிண்ட் ஆகும். அப்போ நான் இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்ன கொடுக்குறனோ அது ப்ரிண்ட் ஆகும். இது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமில் யாருக்காவது சந்தேகம் ஏதாவது இருக்கா? இப்போ நான் எழுதுகிற இந்த ப்ரோக்ராமில் இப்படி இருக்குது, இந்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது யாருக்காவது சந்தேகம் ஏதாவது இருக்கா? அப்படி சந்தேகம் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா, எனக்கு இதில் சில சந்தேகங்கள் இருக்குது. இந்த லூப்பில் கவுண்ட்டோட இனிஷியல் வேல்யூ என்ன? இப்போ இதை நான் இனிமேல் லூப்புன்னு சொல்லலாம், ஏன்னா இது ரிப்பீட்டடாக நடக்குது, அதனால் நான் இதை லூப்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த லூப், இந்த ப்ரோக்ராமில் கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிளோட இனிஷியல் வேல்யூ என்ன? ஜீரோ சார். பெர்ஃபெக்ட், ஜீரோ. இந்த கவுண்ட்டோட வேல்யூ ஜீரோ. சரி, ஃபஸ்ட் டைம் டென் ப்ரிண்ட் ஆனதுக்கப்புறம் கவுண்ட் என்னவாக மாறியிருக்கும்? ஒன். ஒன், சூப்பர். அப்போது அந்த ஒன் தான் இங்கே போயிருக்கோம், மேலே மேலே போய், ஏன்னா மல்டிபிள் இஃபுக்கு பதிலாக தானே. அப்போ அங்கே ஃபஸ்ட் டைம் போகும்போது ஒன்னை திரும்ப செக் பண்ணுறாங்க. செகண்ட் டைம் டென் ப்ரிண்ட் ஆனதுக்கப்புறம் கவுண்ட் என்னவா இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும்? டூ. ரெண்டாவது தடவை ப்ரிண்ட் ஆனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் த்ரீ, அதுக்கப்புறம் ஃபோர், அதுக்கப்புறம் ஃபைவ், இப்படியே கவுண்ட் போயிருக்கும். ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் கவுண்ட்டோட வேல்யூ ஃபைவ்னு வந்திருக்கும். அப்படி ஃபைவ்னு வந்த உடனே ஃபைவ் லெஸ் தேன் ஃபைவா அப்படின்னு செக் பண்ணியிருப்பாங்க, இல்லை, ஏன்னா ஃபைவ் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், அதனால் இந்த லூப் ஃபெயில் ஆகிருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் யாருக்காவது ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள்.
இந்த அண்டர்ஸ்டாண்டிங் 4 ஓட முடிஞ்சிரும் அது 4 ஓட முடிஞ்சிரும் 4 ஓட பிரிண்ட் ஆகிறது முடிஞ்சிரும் எப்போ இந்த லூப் ஃபெயில் ஆகும் 5 வரும்போது தான ஃபெயில் ஆகும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட்னு ஃபீல் பண்றவங்க மட்டும் இதுக்கு பதில் சொல்லுங்க இந்த இடத்துல நான் system.out. இந்த இடத்துல எதுக்கு இந்த இடத்துலயே நான் 10 ஐ பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா கவுண்ட பிரிண்ட் பண்ணினா என்னென்ன பிரிண்ட் ஆயிருக்கும் உங்களோட கெஸ் என்ன நான் ஆன்சர்லாம் சொல்றேன் இந்த இடத்துல கவுண்ட பிரிண்ட் பண்ணா சாய்ஸ் ஏ சரியா சாய்ஸ் ஏ 1 2 3 4 5 சாய்ஸ் பி 0 1 2 3 4 0 1 2 3 4 சாய்ஸ் பி சாய்ஸ் சி 0 1 2 3 4 5 0 1 2 3 4 5 சாய்ஸ் சி சாய்ஸ் டி 0 0 0 0 0 0 1 0 1 பி சார் பி சார் பியா வேற ஏதாவது ஆன்சர் பண்ணிருக்கீங்களா அப்படி இல்லனா இத ட்ரை பண்ணி பாப்போம் அவ்வளவுதாங்க லூப்பிங் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு லூப்பிங் தான் ப்ரோக்ராமிங்லேயே பெரிய கஷ்டமான விஷயம் வேற எதுவுமே ப்ரோக்ராமிங்கில் கஷ்டம் கிடையாது லூப்பிங் ஒருத்தருக்கு வந்துருச்சு அவர் லூப்பிங் வந்துருச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க அது கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஒரு தடவை பேட்டிங் வந்துருச்சுன்னா அப்படியே எல்லா மேட்ச்லேயும் நீங்கள் செஞ்சுரி அடிச்சுட்டே இருப்பீங்கன்னு அர்த்தம் கிடையாது பெரிய பெரிய ஆளுங்களே அப்பப்போ ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாங்க ஃபார்மில் இருக்க மாட்டாங்க அது மாதிரி அப்பப்போ நம்மளும் ஃபார்மில் இருக்க மாட்டோம் ப்ராக்டிஸில் இருந்துகிட்டே இருந்தால் தான் இருக்கும் அதை மறந்துடாதீங்க வா புரிஞ்சிருச்சுங்கிறதுனால உங்களுக்கு டக்கு டக்குன்னு அவுட் புட் வரும் கரெக்டாக பண்ணுவீங்கன்னு அர்த்தம் கிடையாது ப்ராக்டிஸில் இருக்கிற வரைக்கும் கரெக்டாக பண்ணுவீங்க ப்ராக்டிஸ் இல்லைனா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பண்ண மாட்டீங்க கிரிக்கெட் மாதிரியே தான் சரி 0 1 2 3 4 5 0 1 2 3 4 பெர்ஃபெக்ட் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நான் ஒருவேளை இந்த லூப்புக்கு வெளியில் வந்து கவுண்ட்டுன்னு பிரிண்ட் பண்ணால் இந்த லைனோட அவுட் புட் என்ன ஜீரோ ஜீரோவா என்னங்க கவுண்ட் அப்படியே தான சார் பிரிண்ட் ஆகும் இதுக்கான சாய்ஸ்லாம் சொல்றேன் இப்போ இதுதான் என்னோட ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம்க்கான சாய்ஸ் உங்ககிட்ட சொல்றேன் இதுதான் என்னோட ப்ரோக்ராம் சரியா இப்போ சாய்ஸ் வந்து என்னன்னா கவுண்ட் 0 எரர் கவுண்ட் 4 கவுண்ட் 5 எரர் ஆஃப் எஸ் சார் ஏ சரி ஏ ஒருத்தர் வேற எல்லாரும் என்ன சொல்றீங்க பி யாரும் சொல்றீங்களா ஏதாவது ஒன்று சொல்லி விடுங்க சாய்ஸ் தானே கூட்டத்தோட கூட்டமாக ஒன்று சொல்லி விட்ற வேண்டியது தான் சரி ஜீரோ ஒருத்தர் எரர் ஒருத்தர் ஃபோர் ஒருத்தர் ஃபைவ் சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா அதை மட்டும் ஏன் விடணும் நானும் ஃபைவ் யார் இல்லைங்க ஃபைவ் எடுத்துக்கிறேன் நீங்கள் சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கங்க இந்த இடத்துல கவுண்ட்டு வந்து ஜீரோ இங்கே கவுண்ட்டு ஃபைவாக இருக்கும்போது தானே லூப் விட்டு வெளியில் வரீங்க ஏன் இந்த அவுட் புட்டில் ஃபோர் வரைக்கும் பிரிண்ட் ஆச்சு ஏன் ஃபோருக்கு மேலே பிரிண்ட் ஆகலை ஏன்னா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த கவுண்ட் ஃபைவாக மாறிடுச்சு அப்படி ஃபைவாக மாறினதுனால இந்த லூப் ஃபெயில் ஆயிடுச்சு கரெக்டா ஃபைவ் லெஸ் தேன் ஃபைவ்ங்கிறது இல்லை அதனால் இந்த லூப் ஃபெயில் ஆயிடுச்சு அப்போ நீங்கள் இந்த லூப் விட்டு வெளியில் வரும்போது கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே இருக்கிறத கமெண்ட் பண்ணிக்கிறேன் சும்மா இன்டென்ஷனலி கமெண்ட்டு அப்போ தானே அந்த அவுட் புட் தனியாக பார்க்க முடியும் கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஆன்சர் என்ன இந்த ஃபைவ் யாருக்கெல்லாம் புரியல எனக்கு புரியல இந்த பாருங்கங்க கவுண்ட் வேல்யூ இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல ஜீரோ தானேங்க ஃபஸ்ட் டைம் அவுட்புட் ஜீரோவா அதுக்கப்புறம் கவுண்ட் ஒன்னாக மாறிடுமா அந்த ஒன்று தான் நீங்கள் இங்கே போய் ஒன் லெஸ் தேன் ஃபைவான்னு செக் பண்ணுறீங்க கரெக்டா அப்போ ஒன்றுன்னு அப்போ இந்த இடத்துல கவுண்ட் ஒன்றுன்னு பிரிண்ட் ஆயிரும் திரும்ப அந்த கவுண்ட் டூன்னு மாறிடும் திரும்ப லைன் நம்பர் 24க்கு போகிறீங்க டூ லெஸ் தேன் ஃபைவான்னு பார்க்குறீங்க அதை பிரிண்ட் பண்ணிடுறீங்க டூ லெஸ் தேன் ஃபைவ் ட்ரூ அதனால் அதை பிரிண்ட் பண்ணிடுறீங்க அதனால் கவுண்ட்டு த்ரீயாக மாறிடுச்சு இப்போ திரும்ப லூப்புக்கு போகிறீங்க த்ரீ லெஸ் தேன் ஃபைவான்னு பார்க்குறீங்க அதுவும் ட்ரூ அதனால் த்ரீன்னு பிரிண்ட் பண்ணுறீங்க இப்போ லூ கவுண்ட் ஃபோராக மாறிடுச்சு
இப்போ திரும்ப லூப்புக்கு போகிறீங்க, ஃபோர் லெஸ் தேன் ஃபைவ் ஆன் பார்க்குறீங்க, அதுவும் ட்ரூ, அதனால் ஃபோரை பிரிண்ட் பண்ணுறீங்க. இப்போ கவுண்ட் ஃபைவாக மாறிடுச்சு. இப்போ லூப்புக்கு திரும்ப லைன் நம்பர் 24க்கு போகிறீங்க, ஃபைவ் லெஸ் தேன் ஃபைவ் ஆன் பார்க்குறீங்க, ஃபால்ஸ். ஃபைவ் லெஸ் தேன் ஃபைவா? ஃபால்ஸ். ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு தான் தெரியுமே, இஃபோட மறு வடிவம் தான் வயல், இஃபோட ஷார்ட் ஃபார்ம் தான் வயல், மல்டிபிள் இஃபோட ஷார்ட் ஃபார்ம். அதனால் இது ஃபால்ஸ்னு கிடச்ச உடனே லைன் நம்பர் 25, 26, 27, 28 ரன் ஆகாது, நேராக 29க்கு வரும். 29க்கு வரும்போது உங்கள் கையில் இருக்கிற கவுண்ட் வேல்யூ என்ன? ஃபைவ். அதுதான் பிரிண்ட் ஆகுது. அது ஃபைவாக மாற போய் தானே லூப்பே ஃபெயில் ஆகுது. இந்த பிளாக்குள்ளே அது முடிஞ்சிடாது சார், வெளியே வந்தாலும். நல்ல க்வெஸ்டின். இந்த பிளாக்குக்குள்ளேயே முடியாது. ஏன் முடியாது? இப்போ இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஏன் முடியாது? ஒரு ஒரு வேரியபிளோட ஸ்கோப் அப்படிங்கிறது, அதை எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க? அந்த ஓப்பனிங் பிரேஸ்லேருந்து க்ளோசிங் பிரேஸ் வரைக்கும், அதாவது இந்த மொத்த மெயின் மெத்தடுக்கும் இந்த கவுண்ட்டு தெரியும், கரெக்டாக? இந்த லூப் இல்லைனாலுமே, இந்த லூப்பே இல்லைனாலும் இந்த கவுண்ட் இங்கே வரைக்கும் வரும்ல, இந்த லூப் இல்லைன்னா, கரெக்டு தானே? இடையில ஒரு லூப் போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். அதனால எரர்லாம் வராது. லூப் லூப் இல்லாம பண்ணா கவுண்டோட வேல்யூ என்ன சார்? இந்த வைல்ட் லூப் எடுத்துட்டு லூப் இல்லாம பண்ணா ஜீரோ. அப்படி தான் சார் நினைக்கிறேன். பிளாக் அப்புறம் வந்து அவங்க ஆ பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணிருச்சுல, அதே மெத்தட்ல ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணிருச்சுல, அதனால ஃபைன். இது வரைக்கும் புரியுதா? இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இது வரைக்கும் புரியுதுனாலே நீங்கள் நல்ல சக்ஸஸ் ரூட்டில் போயிட்டுருக்கீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி, நீங்கள் சக்ஸஸ் ரூட்டில் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ப்ரோக்ராமிங்லேயே ஒரு கஷ்டமான ஏரியாவை நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்க. நான் சொன்ன எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நான் பேக் வாங்கலை, எல்லாமே உண்மை தான், ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளை, அவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ணாத ஒருத்தருக்கு இது வராது. அப்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடக்குங்கிறத சொல்கிறேன். லூப்பு ப்ராக்டிஸ் பண்ணும்போது, பொதுவாக லூப்பை ப்ராக்டிஸ் பண்ணும்போது மென்டலி டயர்டாகும், ஏன்னா புதுசு நமக்கு. இந்த மாதிரி லாஜிக்கலாக யோசிக்கிறது நமக்கு புது வராதுன்னு அர்த்தம் இல்லை, லாஜிக்கல்லாம் பற்றிலாம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, டயர்டாகும் அவ்வளோதான். அப்படி டயர்டானால் நல்ல ரெஸ்ட் எடுங்க. ஒரு 10 நிமிஷம் உங்களால் தொடர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது, அதுக்கு மேலே பண்ண முடியலையா, தயவு செய்து உங்கள் மனசையோ மனசை போட்டு அழுத்தி இந்த லூப் எனக்கு புரிஞ்சே ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க, வராது. அது குழந்த மாதிரி கண்டிப்பாக வராது. அதனால் நல்ல ரெஸ்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ரெக்வஸ்ட் நம்பர் ஒன், நல்ல டைம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய டைம் எடுத்துக்கோங்க. ரெக்வஸ்ட் நம்பர் டூ, பேர் ப்ரோக்ராமிங் முடிஞ்சால் பண்ணுங்கள், ஏன்னா இதில் நிறைய டவுட் வரும், அந்த டவுட்டெல்லாம் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாது. கூட யாராவது இருப்போம், இந்த இடத்துலையே கவுண்ட் வந்து ஜீரோவா எரரா, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல. இந்த கன்ஃபியூஷன் நமக்கு மட்டும் இல்லை, நம்ம டீமில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்குல்ல. இந்த இடத்துல நாலு சாய்ஸ் கொடுத்தா, நாலு சாய்ஸ்க்கு நாலு ஆன்சர், நாலு பேர் ஆன்சர் சொல்கிறாங்கல்ல, அப்போ இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப நார்மல். அதனால் பேர் ப்ரோக்ராமிங் இல்லை அலைன்டு மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு 2-3 பேர் சேர்ந்துட்டு இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். பேர் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது நடக்கிற ஒரு மிஸ்டேக் சொல்கிறேன். பேர் ப்ரோக்ராமிங்கில் கண்டிப்பாக ஒரு 3-4 பேர் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், 3-4 பேர் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறோம், கண்டிப்பாக ஒருத்தர் நல்லா பேட்டிங் பண்ணுவார், கண்டிப்பாக ஒருத்தர் நல்லா பால் போடுவார், கண்டிப்பாக ஒருத்தர் நல்லா ஃபீல்டிங் பண்ணுவார், கண்டிப்பாக இந்த மூணுமே பண்ணாமலும் ஒருத்தர் இருப்பார், கரெக்டு தானே? 10 பேர் ஆடுற இடத்துல 2 பேர் தான் எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க, மீதி எல்லோரும் பெரும்பாலும் ஆவரேஜாக தான் இருப்போம். அதெல்லாம் நினச்சி ஐயோ அவருக்கு நல்ல ஸ்பீடாக வருதே அப்படின்னு நினச்சா அழிஞ்சோம், உண்மையிலே அழிஞ்சோம். கூட இருக்கிற ஒருத்தருக்கு நல்ல ப்ரோக்ராமிங் வர்றது நமக்கு ப்ளஸ்ஸு, அவருக்கு நல்லா வர்றது அவர் நம்ம டீமை அப்லிஃப்ட் பண்ணுவார், அவர் நமக்கும் சேர்த்து சொல்லிக் கொடுப்பாருங்கிறது தான் அதில் பார்க்க வேண்டிய ஆங்கிள். அதனால் இந்த பேர் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது இந்த கம்பேரிசனுக்குள்ளே போயிடக்கூடாது, ஏன்னா இது வந்து புது ஏரியா. சில பேர் வந்து இனிஷியலி பயங்கர ஸ்பீடாக இருப்பாங்க, சில பேர் கிராஜுவல், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நான் ரியலாகவே சொல்கிறேன், சில பேர் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆவாங்க, சில பேர் இனிஷியலாக ஸ்லோவாகவே இருப்பாங்க, ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா அப்படி யாரெல்லாம் ஸ்லோவாக இருக்கிறாங்களோ அவங்க எக்ஸ்ட்ரா டைம் நிறைய கொடுப்பாங்க. இப்போ என்ன ஒருத்தர் 10 நிமிஷத்தில் பண்ணுறாரு, எனக்கு அது அரை மணி நேரம் ஆகுது, 3 நாள் நான் நல்லா அவரோட கூட டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறதா, நானும் ஒரு நாள் அவரை ரீச் பண்ணிடுவேன், இல்லை ஓட்டப்பந்தயம் மாதிரி தானே, என்னோட ஸ்பீடாக ஒருத்தர் ஓடிட்டே இருக்காரு, நான் கூட கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணால் அவரை ரீச் பண்ணிடுவேன் ஒன் டே. இதுதான் 99%, 99% இதுதான்
ஸ்பீடாக இருப்பாங்க, கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆவாங்க, ஸ்லோவாக இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க, இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. ஒரு பெர்சன்டேஜ் என்னென்னா, இந்த இப்போ நான் சொல்கிற எதையுமே அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க அதாவது என்னையே எனக்கான ரெஸ்பெக்ட்னு சொல்ல, அவங்களுக்கு உண்மையிலே அதில் வில்லிங் இருக்காது. அவங்களுக்கு என் மேலே ரெஸ்பெக்டோ என் மேலே பாசமோ எல்லாம் இருக்கும். ஆனால் நான் சொல்கிற இந்த வார்த்தைகள் மேலே அவங்க மனசு ஒட்டாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ப்ரோக்ராமிங்கை விட்டே வெளியில் போயிடுவாங்க. அப்படி ஒரு பெர்சன்டேஜ் ரெண்டு பெர்சன்டேஜ் கண்டிப்பாக இருப்பாங்க, இருக்க மாட்டாங்கன்னா சொல்லுவாங்க, கண்டிப்பாக இருப்பான். நம்ம கூட அதில் அந்த ஒரு பெர்சன்டேஜ் ரெண்டு பெர்சன்டேஜில் இருக்கலாம். இந்த ரியாலிட்டி தெரிஞ்சுட்டு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகி படிக்கக்கூடாது, கண்டிப்பாக நிறைய டைம் கொடுக்கணும், கண்டிப்பாக அப்பப்போ பண்ணணும். டவுட் இருந்தால் யார்கிட்டேயும் கேட்குறதுக்கு தயங்கவே கூடாது. எனக்கு இது புரியலை, எனக்கு தயவுசெய்து இதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு தயங்கவே கூடாது. இந்த நாலு தான் வேணும், அதாவது ஓப்பன்னஸ். இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு வேணுங்கிறது ஓப்பன்னஸ். ஆ, இது புதுசு தாங்க, நீங்கள் அப்படிங்கிற ஓப்பன்னஸ். நான் இதெல்லாம் இல்லாமல் தான் அழிஞ்சு போனேன். என்னோடய ரியல் ஸ்டோரியிலேயே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், தீபன் கூட தெரிஞ்சிருக்கோம், பிரகாஷ்னு ஒருத்தர் இருக்கார். நான் உண்மையிலேயே அவர்கிட்ட போய் ஃபார் லூப்பு போய் கற்றுக்கிட்ட போய், அவர் அப்போ பெங்களூரில் இருந்தார், ஃபார் லூப்பை எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்டு ஸ்கைப் கால்லையே என்னை திட்டி லிட்ரலாக நான் அழுது, உண்மையிலேயே அழுது, உண்மையிலேயே ஐயோ ஃபார் லூப் புரிய மாட்டேங்குது, இங்கே கண்ணீர் விட்டுட்டுருக்கேன். எதிர் எண்டிலிருந்து அவர் அதை கண்டுக்கவே இல்லை. நான் அழுதுகிட்டு இருக்கேன்னா எப்படி அழுதுகிட்ருக்கேன்னா ஃபார் லூப் புரியலையேன்னு அழுதுகிட்ருக்கேன். அழுதுகிட்டு இருக்கும்போது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், ஐயோ நம்ம அழுதுகிட்டு இருக்கோம், நம்மளை அரவணைச்சு நம்ம நண்பன் தேட்டி விடுவார்னு நினச்சிட்ருக்கேன். நீ அழுதா அழு, நீ இப்படி அழறது மூலமாக உன்னோட வில்லிங்னஸை நீ கம்மி பண்ணுற, உன்னோட அட்டம்ப்டை வந்து நீ வந்து கம்மி பண்ணுற. அழுதுகிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு ப்ரோக்ராமிங் கண்டிப்பாக வராது, உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ எப்படி இருக்கும், இத்தனைக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இத்தனைக்கும் நம்ம டெவலப், நம்மளோட க்ரோத்தில் அக்கறை இருக்கிற ஒருத்தர். அப்போ தான் உட்காந்து யோசித்தேன், ஓ இதை அழக்கூடாது, இது வந்து நம்ம அட்டம்ப்ட் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். உண்மைதான், அழுதது தப்பு, வரலன்னு அழுதது தப்பு, ஆனால் அப்படி உண்மையிலேயே அழுதேன். அந்த ரிசல்ட்டை தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். உண்மையிலேயே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இது உங்களுக்கும் நடக்கலாம், உங்களுக்கும் இந்த மாதிரி அழுகெல்லாம் வரலாம், ராத்திரி தூக்கம்லாம் போகலாம், இதெல்லாம் நடக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஈஸி தான், சரியா? இனி எனக்கு ஏன் அழுக வந்துச்சுன்னா, எனக்கு சொல்லிக் கொடுக்குறது புரியலை, அதனால் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு அழுக வர்றதுக்கு பெரும்பாலும் பாசிபிலிட்டி இல்லை, ஏன்னா நீங்கள் டைரெக்டாக கேட்டுருவீங்க. எனக்கு மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறது அவ்வளோ ஈஸியாக புரியாது, அது என்னோடய வீக்னஸ், அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி, அப்போ நான் இதோட நிறுத்துறேன். இன்னைக்கு ஃபார் லூப் சொன்னீங்க சார், அதுவும் இந்த லூப்பிங் சேம், ரெண்டுமே ஒன்றுதானா? ஃபார் லூப்பே படிக்காமல் நீங்கள் இதுலேயே கூட ட்ராவல் பண்ணலாம், ஒரு தப்பு இல்லை. இன்றைக்கி என்னோடய ரெக்வெஸ்ட், இன்டர்நெட்டுக்கு போங்க, ரொம்ப பேசிக்காக போயிட்டு வைல் லூப், பேசிக் ப்ரோக்ராம்ஸ், ஜாவா அப்படின்னு தேடுங்க. நெட்டில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. டியூட்டோரியல் பாயிண்ட்ஸ் W3 ஸ்கூல்லலாம் ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்கங்கிறது என்னோட நம்பிக்கை. போய் பாருங்கள், ஜாவா வைல் லூப் அப்படின்னு போய் பாருங்கள். அவங்க கொடுத்துருக்குற ப்ரோக்ராமை ட்ரை பண்ணிப்பாங்க. நம்ம கொடுத்ததே தான் அவங்களும் கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஏதாவது ரெண்டு மூணு சாம்பிள் ட்ரை பண்ணிப்பாங்க. ஆ, நீங்கள் கொடுத்ததுலேயே ஒரு ஒன்று போட சொல்லாங்க, வைல்ட் லைஃப் போடுற மாதிரி அஞ்சு கவுண்ட் பிரிண்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு, ஒன் வரும்போது ஓஎன்இன் பிரிண்ட் ஆகணும், டூ வரும்போது டிடபிள்யூ ஒன் பிரிண்ட் ஆகணும், அந்த மாதிரி ஒரு கொடுத்து விடுறோம். ட்ரை பண்ணலாம், சரி. இப்போ நான் அவுட்புட்லாம் சொல்கிறேன். இது ரொம்ப, அதாவது என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை க்ராஸ் பண்ண விஷயம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் சொல்கிறேன், சரியா? இது டாஸ்க் நம்பர் ஒன், இவர் தீபன் சொன்னாருங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு வாங்க. எனக்கு அவுட்புட் என்ன வேணும்னா பார்த்துக்கோங்க. ஒன் எதுக்கு, 6, 7, 8, 9, 10. நான் வந்து 1, 2, 3, 4, 5 பண்ணனா? நீங்கள் வந்து 6, 7, 8, 9, 10 பண்ணணும். இது டாஸ்க் நம்பர் ஒன். டாஸ்க் நம்பர் டூ, என்னோடய அவுட்புட் வந்து 5, 4, 3, 2, 1. அப்படியே ஒன், நீங்கள் என்ன 0, 1, 2, 3, 4, 5, 4 பண்ணிங்களா? அப்போ 4, 3, 2, 1, 0 அப்படியே ரிவர்ஸில் வேணும். டாஸ்க் நம்பர் டூ, டாஸ்க் நம்பர் த்ரீ, சரியா? 1, 2, 3, 4, 5 வேணும். அதில் 5 பிரிண்ட் ஆகும்போது மட்டும், 5 இல்லை 4 பிரிண்ட் ஆகும்போது மட்டும்
4 print ஆனதுக்கு அப்புறமா high னு print ஆகணும் அதுக்கு அப்புறம் 5 னு print ஆகும் இந்த மூணு டாஸ்க்கும் ட்ரை பண்ணிட்டு வரீங்களா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு வாங்க நான் சாட்ல அனுப்பி உங்களோட அட்டெம்ப்ட் தான் பிரைமரி திரும்பவும் சொல்றேன் அவுட்புட்டை ஃபைனல் அவுட்புட்டை வச்சுட்டு எனக்கு இது யோசிக்கவே வராதேன்னு சொல்லக்கூடாது ஒன்றும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் எப்படி முதல்ல எழுதினேன் அது மாதிரி முதல்ல எழுதி அதுக்கப்புறம் இஃப் எழுதி அதுக்கப்புறம் வயல் எழுதி அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகர்ந்து போனோம் அந்த அட்டெம்ப்ட் தான் நாளைக்கு வரும்போது நான் இவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணேன் நான் இவ்வளோ டைம் உட்காந்தேன் அப்படிங்கிறது தான் ஹாப்பியே தவிர உங்களோட அவுட்புட் வரலைனாலும் பிரச்சனை கிடையாது உங்கள் அவுட்புட் எனக்கு முக்கியமே இல்லை ஆனால் உங்களோட அட்டெம்ப்ட் ரொம்ப பிரைமரி அட்டெம்ப்ட் பண்ணலைன்னா ரொம்ப அதாவது இதோட அடுத்த இதை இதே செஷன்ஸ் தான் இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு போவோம் அதனால் என்ன சொல்கிறது இது இது வந்து ராஜமாதாவின் கட்டளை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க சரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க நான் இதை அனுப்பிச்சு வைக்கிறேன் வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்காங்க இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணதில் நோ க்வெஸ்சன்ஸ் இந்த வைல் வைல் லூப்லயும் வைல் லூப்ல வைல் லூப் அந்த மாதிரி மல்டிபிள் வைல் பண்ண போறோம் பண்ண முடியுமா ஆமா பண்ண போறோம் நெஸ்டட் லூப் கண்டிப்பா பண்ண போறோம் அதுல இருக்கிற பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பண்ண போறோம் அப்ப இது வரைக்கும் பண்ணிட்டு வாங்க தேங்க் யூ